ரீசெண்டாக சாம்சங் வந்து அவங்களோட எம் சீரீஸில் M31S ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நான் அந்த ஃபோனை வந்து ரீசெண்ட் அமேசான் சேலில் கூட வாங்கியிருக்கேன். ஸோ அதனால் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதோட ஒரு சிம்பிள் அன்பாக்சிங் ப்ளஸ் அது ரெண்டு நாள் நான் யூஸ் பண்ணதுனால அதோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் கிருஷ்ணா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற கிறிஸ்டாக்ஸ் தமிழ். வாங்க வீடியோக்கு போகலாம். ஃபர்ஸ்ட்டு அந்த ஃபோனோட ஒரு சிம்பிள் அன்பாக்சிங் பார்த்துருங்க. அந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்த உடனே ஒரு ஒரு சீப் ஃபீலிங் தான் வருது அப்படின்னு சொன்னோம். ஒரு ப்ரீமியம் ஃபீல் இல்லை டெஃபினட்டாக. ப்ளஸ் அதில் அந்த மேலே வந்து அந்த இருக்கிற அந்த பிளாஸ்டிக் கவர் இருக்கும் எப்பயுமே ஒரு புது ஃபோன் வாங்கினா அதுவுமே வந்து இதில் இல்லைன்னு சொன்னோம். நான் கூட ஃபஸ்ட்டு பயந்துட்டு ஏதாவது ஒரு செகண்ட் ஹேண்ட் ஃபோனை கூட நமக்கு கொடுத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பட் எல்லாருமே பாக்ஸ் அப்படி தான் வரும் போல் இருக்குது. உள்ளேயும் கூட பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனு ப்ளஸ் வந்து அந்த 25 வாட் சார்ஜரு, சார்ஜிங் கேபிள், இது மூணு தான் மெயின் ஆக்சசரிஸ்ன்னு சொல்லுவோம். அது தவிர சிம் கார்டு பின் இருக்குது, கொஞ்சம் பேப்பர் ஒர்க்ஸ் இருக்குது. ஃபோனோட ஓவர்வியூ பார்த்தீங்கன்னா பேக் சைட்லேருந்து ஆரம்பிக்கலாம். பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரேடியன் ஃபினிஷ் அண்ட் ப்ளூ கலர் அந்த ஒயிட் கலர் கலந்து அந்த கிரேடியன் ஃபினிஷு ஒரு மாதிரி பிளாஸ்டிக் ஃபீலில் கிளாஸ் மாதிரி இருந்தாலும் ஒரு ப்ரீமியமாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். பின்னாடி வந்து அந்த 4 கேமராஸ் வேறு இருக்குது. அந்த கேமரா பம்ப்பு மட்டும் கொஞ்சம் அந்த ரைசிங்காக இருக்குது, அதனால் நீங்கள் ஃப்ளாட்டாக வைக்கும் போது கொஞ்சம் அந்த கிளாஸ் படுது அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஸோ ஃப்ரண்ட்டில் அந்த 6.5 இன்ச் ஓ டிஸ்பிளே இருக்கிற அந்த ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்பிசி சார்ஜிங் போர்ட்டு, ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு மோனோ ஸ்பீக்கர் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஒரு மைக்ரோஃபோன் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டரி மைக்ரோஃபோன் மட்டும்தான் இருக்குது. உங்களுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன் இருக்குது, பவர் ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது. அண்ட் அந்த பவர் ஆன் ஆஃப் பட்டன்லேயே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து எம்பெட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த சிம் ட்ரே மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து ஃபோனை கையில் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த கொஞ்சம் உங்களுக்கு நேரோவாக இருக்குது, அதனால உங்களுக்கு அந்த ஸ்லிம் ஃபீல் கொடுக்குது. பட் ஆனால் அந்த 6000 mAh பேட்டரி இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா செம வெயிட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா கையில் தூக்கும் போதே உங்களுக்கு அந்த வெயிட் நல்லாவே தெரியுது. கிட்டத்தட்ட 203 கிராம் இருக்குது அந்த வெயிட்டை நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியும். பட் உங்களுக்கு ஹோல்ட் பண்ணுறதுக்கு பெரிய பிரச்சனை இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வித்து வந்து உங்களுக்கு கம்மியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ஹோல்ட் பண்ணுறதுக்கு பிரச்சனை இருக்காது. பட் ஆனால் வெயிட் டெஃபினட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். முன்னாடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து கிளாஸ் கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து கிளாஸ்டிக் பாடி தான். ஸோ அதனால உங்களுக்கு வந்து அந்த பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அந்த ப்ரீமியம் ஃபினிஷ் இருக்கிறக்காக அந்த அந்த மினுமினு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லணும். பட் ஆனால் சீக்கிரமே வந்து அந்த ஃபிங்கர் பிரிண்ட் அந்த ஸ்மஜ்ஜஸ் எல்லாமே பட்டுது. முன்னாடி ஸ்க்ரீன் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. பட் ஆனால் உங்களுக்கு அந்த ப்ரீ அப்ளைடு ஸ்க்ரீன் கார்டோ இல்லை கேஸோ வந்து கொடுக்கல அப்படின்றது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வாங்கின உடனே பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி ஆக்சசரிஸ் எதுவுமே கிடையாது. ஏன்னா இப்போ தான் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இருக்கிறதே பார்த்தீங்கன்னா அமேசானோட அவங்களோட ஓன் பிராண்டில் இருக்கிற ஒரு சில கேசஸ் மட்டும் தான். அதுவும் ஆர்டர் பண்ணியிருக்கேன், பட் அது இன்னுமே வரல. இன்னும் இன் ட்ரான்சிட்லேயே இருக்குது. 6th நான் ஆர்டர் பண்ணது அப்படின்னு சொல்லணும். ஸோ அப்படிங்கும்போது நான் ஃபோனை அப்படியே யூஸ் பண்ண வேண்டியிருக்கு. பர்சனல் யூஸ்க்கு வாங்கும்போது சீக்கிரமே ஸ்க்ராச்சஸ் படுது, ஃப்ரண்ட்டு ஸ்க்ரீனுமே வந்து பார்க்கவே ஒரு பயமாக இருக்குது. ஸோ அந்த சுச்சுவேஷன்லேயே எனக்கு தெரிஞ்சு அந்த ரெண்டுமே கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அடுத்து வந்து ஸ்க்ரீனு, அந்த 6.5 இன்ச் காஜிய ஸ்க்ரீன் அப்படின்னு சொன்னோம். ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் உங்களுக்கு அமோல்டு, உங்களுக்கு 60Hz ஸ்க்ரீன் தான். பட் ஆனால் வந்து ஒயிட் அண்ட் எல்லோன் சப்போர்ட் இருக்குது, உங்களுக்கு HDR10 சப்போர்ட் இருக்குது, மீடியா கன்சம்ஷனுக்கு அல்டிமேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். நான் நைட்டு கம்ப்ளீட்டாக வந்து வாங்கின உடனே வந்து அந்த பிஞ்ச் வாட்சிங் மாதிரி ஒரு 5 hours நான் வீடியோ பார்த்தேன். நான் அந்த இடத்துல வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. பிளாக்ஸ் எல்லாம் டீப் பிளாக்கு, கலர்ஸ் எல்லாமே நல்லா பாப் பாப்பா அப்படி உங்களுக்கு கண்ணில் அப்படியே டக்குன்னு வருது அப்படின்னு சொல்லணும். பட் அகெயின் அந்த முன்னாடி நான் சொன்ன மாதிரி அந்த வெயிட் தான் பிரச்சனை. நம்ம இப்படி வச்சு பார்க்கும்போது ரொம்ப நேரம் கையில் வச்சுட்டு இருக்கிறதுக்கு கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குதுன்னு சொல்லணும். ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு Y1L1 சப்போர்ட் இருக்கிறதுனால நெட்ஃப்ளிக்ஸு, அமேசானு, யூடியூப் எல்லாத்துலேயுமே வந்து ஃபுல் ஹெச்டியில் ஸ்ட்ரீம் பண்ணுறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுலேயுமே எனக்கு சர்ப்ரைஸாக இருந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் நெட்ஃப்ளிக்ஸோட அந்த பிளேபேக் ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் போய் பார்க்கும்போது ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஸ்ட்ரீமிங்க்கு சப்போர்ட் அப்படின்னு சொல்லியிருந்தது. என்னோட பிக்சல் பிக்சல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து குவாட் ஹெச்டி ஸ்க்ரீனு, அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டி ஸ்ட்ரீமிங் தான் வந்து சப்போர்ட் ஆகும். பட் இதில் வந்து ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஸ்ட்ரீமிங்கே வந்து நெட்ஃப்ளிக்ஸ் சப்போர்ட் பண்ணுதுன்றது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல அடிஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா சாம்சங் அந்த விதத்தில் எந்த ஒரு குறையுமே வைக்க மாட்டாங்க. ஸ்க்ரீனில் வந்து என்னென்ன தேவையோ எல்லா சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வாங்கிடுவாங்க. அது வந்து சாம்சங்கோட ஒரு மேஜர் ப்ளஸ் அப்படின்னு சொல்லணும். நம்ம பேட்டரி, ஸோ அது மாதிரி நான் அந்த 5 மணி நேரம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50% போச்சு அப்படின்னு சொல்லணும். ஸோ 5 hours ஸ்க்ரீன் ஆன் டைம் ஃபார் 50% வச்சிங்கன்னா உங்களுக்கு 100% போது ஒரு 8 hours, ஒரு 7 to 8 hours ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்து ஈஸியாக வரும். உங்களுக்கு 2 days பேட்டரி அப்படின்றத டெஃபினட்டாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நான் ஒரே ஒரு தடவை ஒரு சார்ஜிங் சைக்கிள் நான் ட்ரை பண்ணேன். நான் அது 20 to 80% போகும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 hour 50 minutes ஆச்சு. ஸோ ஓவராலாக 100%க்கு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு 1 hour or 2 hour 15 minutes வரைக்கும் ஆகும் அப்படின்றது என்னோட ஒரு அசம்ஷன்.
பட் அது கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 25 வாட் சார்ஜராக இருக்கிறதுனால தான் வந்து அந்த 2 hour 15 minutes சொல்லலாம். முன்னாடி கொடுத்துருந்த மாதிரி 15 வாட் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே ரொம்ப ஸ்லோவாக இருந்திருக்கும், அது கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட்டடாக கூட இருந்திருக்கலாம். பாக்ஸில் கொடுத்துருக்கிற கேபிள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லிம்மாக தான் இருக்குது. ஸோ அது சீக்கிரமே நம்ம லாங் யூஸஸ்க்கு எவ்வளோ தூரம் வரும் அப்படின்றது தெரில. இதுக்கு முன்னாடி நான் வாங்கியிருக்கிற சாம்சங்கோட கேபிள்ஸ் கூட சீக்கிரமே பிஞ்சிருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து நான் ஒரு தேர்ட் பார்ட்டி கேபிள் பிரைட்அப் கேபிள் வச்சிருக்கேன், யூஎஸ்பிசி டு யூஎஸ்பிசி, அதை ட்ரை பண்ணி பார்த்தேன். அதுவுமே வந்து சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுது. ஸோ அதனால் நீங்கள் கேபிள் கெட்டு போயிடும் இல்லை பிஞ்சு போயிடும் அப்படின்ற கவலை வந்து உங்களுக்கு தேவையில்லை. ஸோ அடுத்து லாகின் பண்ணவுடனே இருக்கிற அந்த யூஐலேருந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி ஸ்டெப் ஆஃப் த வே உங்களுக்கு வந்து ஆப்ஷனலாக உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறதுக்கு, உங்களுக்கு டேட்டா கலெக்ஷனுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஏகப்பட்ட பர்மிஷன்ஸ் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து செட்டப் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். உங்களுக்கு ஆப்ஷனல்னு இருக்கிறத வந்து கம்ப்ளீட்டாக அன்செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான மேண்டட்ரி இல்லை கம்பல்சரியாக இருக்கிறத மட்டும் நீங்கள் செக் பண்ணி நீங்கள் ஐ அக்ரி கொடுங்க. இல்லைன்னா வந்து மற்ற மியூஐயில் இருக்கிற மாதிரி இதுலேயுமே வந்து பிச்சு தள்ளிடுவாங்க. ஸோ அதை நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஐ நம்ம பழசெல்லாம் நம்ம பார்க்கும்போது நிறைய டூப்ளிகேட் ஆப்ஸ்லாம் ஃபஸ்ட்டு இருக்கும், அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களோட ஓன் ஆப்ஸ் வந்து ஏகப்பட்டது இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சாம்சங் மேக்ஸ், சாம்சங் அவங்க அந்த குளோபல் இதுக்குன்னு சொல்லிட்டு, அப்புறம் வந்து மெம்பர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவங்களோட ஓன் ஆப் ஸ்டோரு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஆப்ஸ் இருக்குது. பட் அதில் வந்து ஓரளவுக்கு மேக்ஸிமம் ஆப்ஸை வந்து நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ண முடியும் அப்படின்றது ஒரு அட்வான்டேஜ் தான். பட் மற்ற மியூஐ மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ளோட் பேஸ் கிடையாது. பட் ஸ்டில் அந்த விடாதுக்கு ஒரு மாதிரி அந்த டெய்லி ஹேண்ட் ஆப் வந்து இதுலேயுமே இருந்துச்சு. பட் அதை நான் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மியூஐ 11 மாதிரி இதுலேயுமே வந்து நீங்கள் மல்டிபிள் ஆப் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரே டைத்தில் அன்இன்ஸ்டால் பண்ண முடியுன்றது உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நான் முன்னாடி சொன்ன அந்த ஆப் ஸ்டோர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நமக்கு ப்ளே ஸ்டோர் இருக்குது. பட் அப்படி இருந்தாலுமே இவங்களோட ஒரு ஆப் ஸ்டோர் எதுக்கு அப்படின்றது வந்து எனக்கு சீரியஸாகவே தெரியல. ப்ளஸ் அவங்களோட ஆப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கண்ணா பண்ணு நோட்டிஃபிகேஷன்ஸ் தள்ளிகிட்டே இருக்குன்னு சொல்லி மேலே வந்து நம்மளோட ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு நோட்டிஃபிகேஷனாவது அவங்களோட ஆப்ஸோடது அப்படியே இருந்துகிட்டே இருக்குதுன்னு சொல்லுவாங்க. தேவையில்லாத ஒரு நமக்கு முக்கியமான நோட்டிஃபிகேஷன் வர்றப்போ அந்த இடத்துல வந்து தேவையில்லாமல் அந்த நோட்டிஃபிகேஷனும் நின்றுட்டு நம்மளை வந்து கொஞ்சம் எரிச்சல் விட்டுது அப்படின்னு தான் சொல்லுவோம். அதுக்கு நீங்கள் பெட்டர் வந்து அவங்களோட ஆப்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து சுவிச் ஆஃப் பண்ணி வைக்கிறது வந்து எனக்கு வந்து நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லுவேன் நான். அதுலேயுமே இன்னும் மோசம் ஒரு சில ஆப்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து அதை ஸ்வைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனை ரிமூவ் கூட பண்ண முடியல. கம்பல்சரியாக நீங்கள் உள்ளே போயிட்டு நீங்கள் அதை அக்ரி கொடுத்து அந்த செட்டப் பண்ணால் மட்டும்தான் வந்து அந்த இடத்துல போகும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளை ஃபோர்ஸ் பண்ணுறது வந்து எனக்கு சீரியஸாக வந்து ஒன் யூஐயில் கூட எனக்கு பிடிக்கல அப்படின்னு நான் சொல்லுவேன் நான். அதுக்கப்புறம் வந்து நான் நோட் பண்ண விஷயம் பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட அந்த ஸ்டாண்டர்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து அந்த செக்யூர் ஃபோல்டர், அந்த நாக்ஸு, அதுக்கப்புறம் வந்து அவங்களோட அந்த செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இல்லை. அந்த சாம்சங் பே, ஸோ அது எல்லாமே வந்து எம் சீரீஸில் மிஸ்ஸிங். அது வந்து இப்போ ஸ்பெசிஃபிக் டு உங்களுக்கு நிறையா பணம் போட்டு வாங்குற மாதிரி அந்த ஃப்ளாக்ஷிப்ஸுக்கு, ப்ளஸ் வந்து அவங்களோட ஏ சீரீஸ்க்குன்னு சொல்லி டெடிகேட் பண்ணிட்டாங்க போல இருக்குது. பட் இதில் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அட்லீஸ்ட் அந்த செக்யூர் ஃபோல்டர் ஆப்ஷனாவது கொடுத்துருக்கலாம், கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் வந்து பெட்டராக இருந்திருக்கும். நமக்கு தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் இருக்குது, பட் இவங்களோட இந்த ஆப்ஸ் வந்து நல்லா ஃபேமஸ். ஸோ அது நம்ம கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பட் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த டியூவல் ஆப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து உங்களோட சோஷியல் மீடியா, வாட்ஸ்அப் ஆகட்டும், ஃபேஸ்புக் ஆகட்டும், இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், ஸோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு டியூவல் அக்கௌண்ட் வந்து வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு இன்பில்ட்டாகவே அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். பட் ஜென்ரலி பார்த்தீங்கன்னா ஓவரால் யூஐ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு வந்து நிறைய இடத்துல ஸ்டட்டர் ஆகுது. நீங்கள் ஈவன் கேமிங்க்கெல்லாம் போக தேவையில்ல, மற்றதுக்கு போக தேவையில்ல. பட் சம்டைம்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணுறது ஸ்லோவாக இருக்குது, உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும்போது ஸ்லோவாகுது, கொஞ்சம் ஹோம் ஸ்க்ரீன் போயிட்டு வர்றப்போ வந்து கொஞ்சம் ஸ்லோவாகுது. ஸோ அந்த விஷயங்கள்லாம் எனக்கு வந்து அந்த ப்ராசஸர் மேலே தான் எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. அது கொஞ்சம் பெட்டர் ப்ராசஸர் கொடுத்துருக்கலாம், பட் ஸ்டில் ஓகே. அது வந்து ரொம்ப ரேர் அக்கேஷன்ஸ் தான், பட் வி கேன் மேனேஜ். பட் டே டு டே யூஸில் வந்து நம்ம கண்டினியூ பண்ண முடியும் தான் எனக்கு தோணுது. நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற சிம் கார்டு பார்த்தீங்கன்னா ஏர்டெல் போஸ்ட்பெய்ட் சிம் கார்டு தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அதில் வந்து உங்களுக்கு வைஃபை காலிங் சப்போர்ட் வந்து நேட்டிவாகவே இருக்குது. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா நெட்ஒர்க் இல்லாட்டி கூட நீங்கள் வைஃபைல கனெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா வீட்டில் எந்த இடத்துல இருந்தாலுமே வந்து நீங்கள் ஈஸியாக வந்து கால் வந்து எந்த ஒரு டிஸ்கனெக்ஷன் இல்லாமல் நல்லாயிருக்கும். ஸ்டோரேஜ் வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக 128 GB ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அவைலபிள் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 104 GB இருக்குது. கேமரா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரைமரி சென்சர் சோனியோட IMX682 சென்சர் கொடுத்துருக்காங்க. அவங்களோட அது சாம்சங் கொடுக்காம இது கொடுத்துருக்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொன்னோம். அப்புறம் 12 MP ஒயிட் கேமராவும் கொடுத்துருக்காங்க. அதில் எடுக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னோம். பட் எனக்கு வந்து கொஞ்சம் ட்ரூ டு லைஃப் இருந்ததுன்னா பிடிக்கும். பட் இது வந்து கொஞ்சம் சேச்சுரேட் பண்ணி காமிக்குது, க்ரீனை வந்து ஒரு டின்ட் ஏற்றி காமிக்குது. உங்களுக்கு அதாவது மேலே கிளவுட்ஸு அந்த வானத்தை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டின்ட் வந்து ப்ளூவை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணி காமிக்குது. பட் அது கொஞ்சம் கம்மியானால் நல்லாயிருக்கும். பட் நெவர்த்லஸ் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ப்ளீஸிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அந்த 12 MP ஒயிட் கேமரா கொடுத்துக்கிறது கூட ரொம்ப சாஃப்டாலாம் இல்லை, ஃபோட்டோஸ் நல்லா யூஸபுளாகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்.
இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டூ டேஸ் யூசேஜில் எனக்கு நான் பார்த்தது உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுது. இது இல்லாமல் வந்து நான் ஃபுல் ரிவ்யூ பண்ணுறதுக்கு வந்து நான் ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு இந்த ஃபோனில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து எனக்கு தெரிஞ்ச என்னடா அதை வந்து அப்டேட் பண்ணுறேன். நான் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.